எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி ஒரு நோய் ஏன் வருது, எதுக்கு வருது, நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளோ நாள் கழிச்சு அது நோயாக மாறும், அதை நான் எப்படி சரி பண்ணுறது, இதை பற்றி தான் கேட்போம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் அத்தனை பேருக்கும் இருக்கும், இந்த கேள்வி இல்லாத ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை நான் எடுத்து பேச போகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது நம்மளோட லிவர் பற்றி. லிவரா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ லிவர் வந்துட்டு நம்மளோட உடம்புல எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு. த லார்ஜஸ்ட் ஆர்கேன் இன் த பாடி இஸ் லிவர். லிவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு பண்ணுது. இப்போ வாய்னா பேசுது, கடிக்குது, சாப்பாட்டை மெல்லுது, கண்ணுனா பார்க்குது. இந்த மாதிரி பண்ணாமல் நம்மளோட லிவர் வந்துட்டு 500 மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நம்மளோட உடம்புக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காமா. லிவர் செத்து போச்சுன்னா நம்மளும் செத்து போயிடும். இந்த ஹார்ட் இல்லாமல் தான் வாழ முடியும், பிரெயின் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரி லிவர் இல்லாமையும் ஒரு மனுஷன் வாழ முடியாது. ஆனா நம்ம ஆண்களோ சரி, பெண்களோ ஒரு சிலவங்க சரி, ஈஸியாக அந்த பார்ட்டை வந்துட்டு டக்குன்னு நம்ம வந்துட்டு டேமேஜ் பண்ணி விட்டுறோம். நம்ம ஜங்க் சாப்பிட்டா என்ன ஆகும், லிவர் தான் கெட்டு போகும். நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் என்னாகும், லிவர் தான் செத்து போகும். நம்ம ஸ்மோக் பண்ணால் என்னாகும், லிவர் தான் செத்து போகும். நம்மளோட லங்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் இட் கம்ஸ் டு லிவர் ஃபைனலி. நைட்டு தூங்காமல் இருந்தால் என்னாகும், லிவருக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட உடம்புல எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அதை நேராக ஒற்றுப்புள்ளி வச்ச மாதிரி லிவருக்கு தான் போய் சேரும். ஸோ இன்றைக்கி லிவர் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் கேளுங்க, ஏன்னா ஓ இதனால தான் எனக்கு நோய் வந்துச்சாங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுமே. நம்மளோட உடம்புக்குள்ளே போகிற ஒவ்வொரு உணவும், அது நல்ல உணவோ கெட்ட உணவோ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாய்க்குள்ளே பாதி போய் நல்லா மென்றோம். நெக்ஸ்ட் நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகுது, நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்ஸுக்கு போய் கடைசியாக வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ளே போகுது, அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் வந்துட்டு மோஷனாக வெளியிடுது. இந்த இன்டெஸ்டைன்குள்ளே ஒரு வந்துட்டு உணவு பாதி முக்கால்வாசி டைஜஸ்ட் ஆகி போகும்போது இன்டெஸ்டைன்குள்ளே வந்துட்டு, அதாவது குடல் பகுதியில் வந்துட்டு இன்டெஸ்டினல் வில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அது என்ன பண்ணுனா நம்மளோட உணவில் இருக்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் ரெண்டையுமே வந்துட்டு அழகாக உறிஞ்சிட்டு வந்து நம்மளோட ரத்தத்துக்குள்ளே போட்டுரும். நம்மளோட உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன, ரத்தம். லிவர்னா ஒன்று தானே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. லிவர் வந்துட்டு கண்டியும் காதலையும் மூக்கலையும் இருக்கா, இல்லை. ஆனால் ரத்தங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம உடம்புல எங்கே கீறினாலும் வெறிய வர விஷயம். ஸோ அந்த இன்டெஸ்டினல் வில்லை என்ன பண்ணுனா எல்லா நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் எடுத்து ரத்தத்துக்குள்ளே அமைச்சிடணும். எல்லா ரத்தமும் நேராக லிவர்கிட்ட போய் இதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நீ சொல்லு, நான் வந்துட்டு போய் எல்லா ஆர்கன் கிட்டையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுமாம்மா. அப்போ இந்த லிவர் என்ன பண்ணும், லிவருக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நிலத்தில் விளையிறவங்க, நிலத்துக்கு அடியில் விளையிறவங்க, வெளியே சும்மா சுற்றிட்டு இருக்கிறவங்க, இந்த ஆனிமல்ஸாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், நம்மளாம் வந்துட்டு ரொம்ப பரிச்சயமான ஆட்கள். ஆனால் லிவருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ப்ராசஸ்ட் ஃபுட்னா என்ன, ஒரு தக்காளிங்கிறது வந்துட்டு நார்மலான ஃபுட், அந்த தக்காளி வந்துட்டு கெச்சப்பாக ஆச்சுன்னா அது ப்ராசஸ்ட் ஃபுட். ஒரு பச்சை மிளகா நார்மல் ஃபுட், அந்த பச்சை மிளகா வந்துட்டு ப்ராசஸ் ஆச்சுன்னா சில்லி சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கெட்லேயும் ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு டின்லேயும் வந்துட்டு அடைச்சி வர ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டு வந்துட்டு நல்ல ஃபுட்டு, அந்த வீட்டே வந்துட்டு வீட் கிரெயின் பிஸ்கட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ப்ராசஸ்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிறது வந்துட்டு லிவருக்கு வந்துட்டு யாருனே தெரியாதாமா. அப்போ நம்மளோட உணவில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு ரத்தம் ஃபுல்லாக நீ போய் பண்ணு, ஆனால் ஒரு சில கெட்ட விஷயங்கள் சாப்பிட்றோம்ல அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ யாருன்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணு, நான் உனையே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்குமா. இந்த வெயிட்டிங் டைம் தான் வந்துட்டு காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும். சரி ஓகே நீ வா நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், மதிய நேரம் சாப்பிட்றோம். மதியம் சாப்பிடும்போது ஜங்க் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜங்க்லேருந்தும் கொஞ்சம் நேராக போய் நிற்கும். அப்போ ஃபஸ்ட்டே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த மார்னிங் ஃபுட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு சேர்ந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். நல்லது மட்டும் அப்படியே உடம்புக்கு கை காலுக்குலாம் போயிட்டுருக்கும். திருப்பி வந்துட்டு ஓகே காலையிலையும் மதியமும் சாப்பிட்டது வந்துட்டு நைட்டு டைஜஸ்ட் பண்ணலான்னு லிவர் வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது நைட்டும் நம்ம உட்காந்து ஜங்க் சாப்பிட்றோம். இந்த மாதிரி உணவுகளில் வந்துட்டு இருக்கிற ப்ராசஸ்ட் ஃபுட்டும் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்கிற கல்லும் மண்ணும் வந்துட்டு லிவர் என்ன பண்ணும், வெயிட் பண்ண தான் வைக்குமே தவிர்த்து அதை டைஜஸ்ட் பண்ணி அனுப்பிடாது. அதில் சின்ன சின்ன சாலிபுளாக இருக்கிற ஒரு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணி அனுப்பும்போது அதில் கெட்டது சேர்ந்து போகும்போது தான் நமக்கு ஸ்கின் டிசீஸ்னு ஒன்று வருது. ஸ்கின் ஏன் டிசீஸ் வருது, அந்த கெட்ட விஷயங்கள் வந்துட்டு பிளட்டில் ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகி நம்மளோட கை காலுக்கெல்லாம் போகும்போது நம்மளோட ஃபேஸுக்கெல்லாம் வரும்போது சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி பிம்பிள்ஸ் வந்திருக்கு, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம், போன வாரம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு மட்டமான உணவை தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி லிவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி வைக்கும்போது ஒரு 5-7 வருஷம் கழித்து வந்துட்டு நம்மளோட லிவரில்
பாதி செத்து போயிடும். ஒரு சிலவங்க ரொம்ப மோசமாக சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நல்லா தான் இருக்கேன் என் லிவரு, என்னோடய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா இப்போ தெரியாது. நேற்றுக்கு சாப்பிட்ட உணவு 2 வருஷம் கழித்து தெரியாது. கரெக்டாக இப்போ நான் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்கேன், ஆனால் இப்போ தான் எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்திருக்கு, இப்போ தான் எனக்கு அல்சர் வருது, இப்போ தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, நேற்று சாப்பிட்டது இல்லை, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மோசமான லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது. ஸோ அப்போ நான் திருந்தினாலும் எனக்கு எனக்கு இதுதான் ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருந்துறது வந்துட்டு நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலுங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் போகிறது இல்லை, இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். பல்லு விளக்கனா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நம்ம வந்துட்டு வாழ்கிற வரைக்கும் பல்லு விளக்குற மாதிரி தான். ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிட்டேன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்பில் 1 நோய் கூட வராது, அதுக்கு நான் கேரண்டி, நிஜமாக சொல்கிறேன். அதாவது இப்போ நான் மாதத்துக்கு 1 நாள் மட்டும் நான் வந்துட்டு ஒரே ஒரு ஏரியேட்டட் ட்ரிங்க் மாதிரி எதாவது குடிச்சுக்கிறேன்னா, பாலில் 1 துளி விஷமும் விஷம்தான். அது வந்துட்டு 1 துளி விஷம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும், 2 துளி விஷம்னா ஐசியூக்கு கூட்டு போகும், 3 துளி விஷம்னா செத்து போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் விஷம் விஷம்தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஒரு நோய் ஏன் வருது, எதுக்கு வருது, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்துட்டு நோயாக மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விடை தான் நான் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மாறணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலி அவாய்ட் ஜங்க், ஹாவ் வெரி குட் ஸ்லீப், நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.